எகிப்திலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் பிரயாணப்பட்டு வர்றாங்க. அதில் கானானுக்கு போய் சேர்ந்தது, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானில் போய் சேர்ந்தது யாருன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று யோசுவா, இன்னொன்று யார், காலிப் தான். கேப்டன் கூட போகலை, மோசே கூட போக முடியல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. அப்போ ஏன் போனாங்க? அதுக்கு காலிப்பை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய காலிப், அவனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது, வேற ஆவி இருக்குன்னு சொல்றாரு. அந்த வேறு ஆவி இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவனை சேர பண்ணுவேன். இப்போ பாருங்களேன், எகிப்திலிருந்து புறப்பட்ட யாருமே போகலை, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க, ஒவ்வொரு சோதனையில் சிக்கிக்கிட்டாங்க. நீங்கள் அதை குறித்து தெளிவாக பார்க்கணுன்னா ஒன்று குறந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்று குறந்தியர் 10வது அதிகாரத்தில் எப்படிலாம் அவங்க அழிஞ்சாங்க அப்படிங்கிற குறித்து இங்கே இருக்கிறது பாருங்க. 5வது வசனத்திலிருந்து இருக்கு பாருங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நீங்கள் முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் பெற்றாங்க, ஞான போஜனத்தை புசித்தார்கள், தண்ணீரை குடித்தார்கள். இது ஞானஸ்நானம், திருவிருந்து, அதுக்கெல்லாம் அபிஷேகம் பெற்றதான் தண்ணீரை குடித்ததுக்கு, இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்கிறாரு. அப்படி இவர்கள் அந்த ஆவிக்குரிய நன்மையை பெற்றார்களோ அநேகர் அந்த ஆசீர்வாதம் என்ற காணான சுதந்திரிக்கலை, வனாந்தரத்திலே அழிஞ்சிட்டாங்க. காரணம் என்ன? 6வது வசனம் சொல்லுது, ஒன்று இச்சையிலே சிக்கி கொண்டார்கள், ஒன்று இச்சை என்ற பாவம். 2வது 7வது வசனத்தில் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடு எழுந்திருந்த வசனத்தின்படி விக்கிரக ஆராதனை என்ற பாவத்தில் ஒரு கூட்டம் சிக்கிட்டாங்க. அதில் குடி, வெறி, களியாட்டு, அந்த மாதிரி பாவத்தில் ஒரு கூட்டம் சிக்கிட்டாங்க. 8வது வசனத்தில் வேசித்தனத்தில் சிக்கி 8000 பேர் செத்து போனாங்களாம், 23000 பேர் பாருங்களேன். 9வது வசனத்தில் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டாங்க, இது ஒரு குரூப் அழிஞ்சிட்டு. 10வது வசனத்தில் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு இதில் சிக்கி அழிஞ்சிட்டு, ஆனால் காலேப்பு இதில் எந்த குரூப்லையும் சேரலை. அல்லேலூயா சொல்லுங்க. இச்சிக்கிற கூட்டத்தில் சேரலை, விக்கிரக ஆராதனை கூட்டத்தில் சேரலை, முறுமுறுக்கிற கூட்டத்தில் சேரலை, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்குற கூட்டத்தில் சேரலை, வேசித்தனம் பண்ணுற கூட்டத்தில் சேரலை. கர்த்தரே சொல்றார், அவன் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தான். அல்லேலூயா. அதனால் நான் அவனை எங்கே கொண்டு போவேன்? கானானுக்கு கொண்டு போவேன். பார்த்தீங்களா, எனக்கு புல் எரிக்கிறது. கர்த்தர் எவ்வளவு அன்பா காலேப்பை பற்றி சொல்றார் பாருங்களேன், உத்தமமாய் அவன் பின்பற்றினார். இப்போ ஏன் இதை சொல்றேன்? நாமும் பரம கானானுக்கு போகும்படி நம்ம பிரயாணம் போயிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? அவங்க உலக பிரகாரமான கானானுக்கு போனாங்க, நம்ம எந்த கானானு போறோம்? பரலோக கானானுக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில அவர்களுக்கு வந்த மாதிரி சோதனை நமக்கு என்ன செய்யும் வரும்? விக்கிரக ஆராதனை பாவத்தில் சிக்க வைக்கலாமா? குடி, வெறி, போதை அந்த மாதிரி பாவத்தில் சிக்க வைக்கலாமா? இல்லது முறுமுறுப்பு, எதை எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மர்மரிங், எதை எடுத்தாலும் அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க அப்படி சரியில்லை, இவங்க இப்படி சரியில்லை, என்ன எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி தேவனை முறுமுறுக்கிறது, அதுலேயும் நம்ம சிக்கிவிடக்கூடாது. இப்படி பல்வேறு பாவங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அத்தனை பாவங்களிலையும் நம்ம கர்த்தரை இந்த காலபை போல உத்தமமாக பின்பற்றணும். அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும்.